அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைய நாளிலே கத்தருடைய தூதுக்காக நாங்கள் வேதத்திலே அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்து அதிலே பதினேழாவது வசனத்தை நாங்கள் தயவு செய்து வாசிப்போம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணி இருந்ததில்லை என்றார்கள் என்றார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் செழிப்புள்ள காலங்களை அவர் நமக்கு தந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது செழிப்புள்ள காலங்களை என்ற இந்த வார்த்தை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்திலே ஆண்டவர் இயேசுவை குறித்து கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே எழுதப்பட்டிருப்பதையும் ஒரு விசை நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் கத்தர்வோ அவரை நொறுக்க சித்தமாகி இந்த செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து என்ற வார்த்தை நமக்கு எவ்வளவோ உற்சாகத்தை ஒரு நன்றியுள்ள இருதயத்தை நமக்கு தருகிறது இந்த செழிப்புள்ள காலத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் நொறுக்குதலுக்கு உட்பட வேண்டியது இருக்கிறது என்பதை இப்பொழுது இந்த இரண்டு வாக்கியங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது அருமையானவர்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நமக்காக ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் சுமந்து செய்து முடித்து விட்டார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் ஆனால் நமக்கு செழிப்பான வாழ்வை தர நாம் உட்படுத்தப்படும் நொறுக்குதலின் பாதை நமக்கு இலகுவானதாகவே இருக்கும் ஏன் தெரியுமா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் நமக்காக சுமந்துட்டார் பின்ன இந்த பாதையிலே ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் எதிலே இந்த நொறுக்குதலின் பாதையிலே நாம் ஒரு செழிப்பான காலத்தை நாம் பெற வேண்டுமாயின் நாம் ஒரு நொறுக்குதலின் பாதையை நாம் சந்திக்கத்தான் வேண்டும் ஆகவே நமக்கு இந்த செழிப்பான ஒரு வாழ்வை தருவதற்காக ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த நொறுக்குதலை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது நாம் இந்த நொறுக்குதலின் பாதை வழியாக நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்காக அங்கே எங்களோடு கூட வருவதினாலே நாம் அந்த நொறுக்குதலின் பாதைகளிலே நாங்கள் அங்கே சுட்டரிக்கப்படாதபடி அவர் காத்து நமக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை எங்களுக்கு கட்டளையிடுகிறார் அருமையானவர்களே நமக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை கட்டளையிட கத்தரே நம்மை பல பாடுகளுக்கு அவர் உட்படுத்துகிறார் அது தேவன் நியதி ஆகவே தாவியின் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் ஒரு வெள்ளியை புடமுடுகிறது போல எங்களை புடமுட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தினீர் எங்கள் உடு இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்தோம் என்று சொல்லி இவ்விதமான பாடுகளின் பாதைகளை இங்கே காண்பிக்கிறார் அருமையானவர்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாமும் கூட கத்துடைய பிள்ளைகளையும் நாம் அனைவரும் கூட இந்த பாதைகளின் ஊடாக நாம் செல்ல வேண்டியது அவசியமாய்த்தான் இருக்கிறது இந்த பாதைகளை கடந்து வரப்பண்ணி ஒரு செழிப்பான இடத்தை அருமையானவர்களே கத்தர் கொடுப்பதை பார்க்கிறோம் செழிப்பான இடத்தை கத்தர் கொடுக்கிறார் தாபீது இவ்விதமான நொறுக்குதலின் பாதைகள் ஊடாக வந்தது நிமித்தமாக கத்தர் ஒரு செழிப்பான பாதையை அங்கே கொடுக்கிறார் செழிப்பான ஒரு இடத்தை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளாய நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த செழிப்பை எப்படி நாம் அனுபவிக்கலாம் இதை நாம் அறிந்து செயல்படுவது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் அருமையானவர்களே நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம் கத்தரை நம்புகின்றவனோ செழிப்பான் ஆமீன் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தேவனுடைய ஜனங்கள் கத்தர் மேலேயே தங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும் அருமையானவர் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கத்தரை தன் நம்பிக்கையாக கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பின் ஆகவே நாம் கத்தரை நாம் எப்பொழுதும் துணையாக கொள்ள வேண்டும் நீங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பது உண்மை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் இல்லை என்று நாங்கள் மறுக்க முடியாது ஆனால் அந்த நம்பிக்கையில் எவ்வளவு நிலைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அருமையானவர்களே நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது நாம் நம்முடைய வாயினால் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடும் அதே நிமிஷம் நம்முடைய இருதயமானது வழிவிலகி வேறெங்கேயோ நம்பிக்கை வைக்கிறது என்பது மறுக்க முடியாது அருமையானவர்களே மறுக்க முடியாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நானும் கூட அருமையானவர்களே கத்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்க நம்பிக்கையை வைக்கிறோம் என்று சொல்லி வைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவதுண்டு ஆனால் பல வழிகளிலே நம்முடைய இருதயமானது வழி விலகி வேறு எங்கேயோ நம்பிக்கையை வைத்து விடுகிறது ஏதோ சுயபலத்திலோ அல்லது நம்முடைய ஏதோ ஒரு பலத்திலோ அது நம்பிக்கை வைத்து விடுகிறது ஆனால் நாம் அறிக்கிடுவது என்ன கத்தர் மேல் நாம் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதுதான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த விஷயத்திலே அருமையானவர்களே எனக்கு எவ்வளவோ சாட்சிகள் உண்டு ஒரு வேளையிலே நீங்கள் என்னை விட பிள இருக்கலாம் ஆனால் உங்களை விட சில வேளைகள் நான் மிகவும் பலவீனமானவன் ஆனால் கத்தர் தன்மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக கத்தர் வழி நடத்தி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்ற அந்த வார்த்தையை நம்முடைய ஜீவியத்திலே அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அருமையானவர்களே நாம் மிகவும் பலவீனர்கள்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பிளவினர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே என் அவவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு நாம் விண்ணப்பித்து கர்த்தருடைய இரக்கத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் மனுஷனுடைய செழிப்பான வாழ்க்கை எப்படிப்பட்டதென்று எரேமியாவிலே பதினேழாம் அதிகாரத்திலே நாம் காண முடியும் ஆகவே தயவு செய்து எரேமியாவிலே பதினேழாம் அதிகாரத்திலே ஏழாவது எட்டாவது வசனங்களை தயவு செய்து ஒரு கவாசி கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாய்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் உன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போலிருப்பான் ஆமேன் கத்திரைக்கு மய்மை உண்டாவதாக எவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை கத்திரை நம்புகிற மனுஷன் என்று சொல்லி பாருங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது எப்படி செழிப்பாக இருக்கும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்பான் எவ்வளவு ஒரு செழிப்பான வாழ்க்கையை பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே நம் நம்பிக்கை முழுவதையும் கத்தர் மேலே வைப்போம் செழிப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் நமக்காக அதை வைத்திருக்கிறார் இரண்டாவதாக அப்போ சொல்ற நடவடிக்கைகளிலே பதிமூன்றாம் அதிகாரத்தை ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை தயவு செய்து வாசிங்க சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் ஆம் கத்தருக்கு மைமை உண்டாவதாக ஆதி திருச்சபையினர் அருமையானவர்களே சந்தோஷத்தாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம் வேதத்திலே பல சந்த சந்தர்ப்பங்கள் பல வழி பல இடங்களிலே இவ்விதமான ஒரு சந்தோஷத்தினாலே அவர்கள் நிறைந்திருந்ததை நாங்கள் இருக்கிறது இந்த ஆதி கிரிசவர்கள் இந்த சந்தோஷத்தினாலே நிறைவதற்கு காரணம் என்ன ஆவியின் அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் உறுதியாய் காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அபிஷேகத்தினாலே அவர்கள் ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை வாழ்வை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அருமையானவர்களே இதைத்தான் வேதத்திலே காணுகிறோம் இந்த உலகம் தரும் ஒரு செழிப்பான வாழ்வை குறித்து நான் உங்களோடு பயந்து கொள்ளவில்லை இந்த உலகம் பல வழிகளிலே ஒரு செழிப்பான வாழ்க்கையை மனுஷருக்கு முன்பாக வைக்கிறது ஏன் தேவுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் கொண்டு வந்து வைத்து விடுகிறது தேவுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக அருமையானவர்களே அதை குறித்து நாம் இருக்க வேண்டும் அதை குறித்து நான் இந்த உலகம் கொடுக்கின்ற இந்த செழிப்பான வாழ்க்கை குறித்து நான் பேசவில்லை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பதிலே தேவரீர் பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று சொல்லி அபிஷேகத்தால் அடைகின்ற ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் நன்றாக இப்பொழுது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் செழிப்பான ஒரு வாழ்க்கை என்றவுடனே புசித்து குடித்து ஆடி மகிழுகின்ற ஒரு வாழ்வை குறித்து அல்லது ஓடி ஓடி பொருள் பணம் சம்பாதித்து அதை தேடி நாடி ஓடுகின்ற இந்த காலத்திலே அருமையானவர்களே இதுதான் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை என்று எண்ணுகிற ஒரு இருக்கிற இந்த காலத்தை குறித்து நான் பேசவில்லை நாம் பெறவிருக்கின்ற நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அழிவில்லாத ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை குறித்துத்தான் உங்களோடு பேசுகின்றேன் இதை நாம் அனுபவமாக இந்த பூமிக்குரிய வாழ்விலே நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு கிருவி அளித்திருக்கிறார் இந்த பூமியிலே நாம் அதை அனுபவிக்க முடியும் அதை நாம் தொடர்ந்து நித்தியத்திலே அனுபவிக்க முடியும் அதை நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நாங்கள் அனுபவிக்க முடியும் அருமையானவர்களே ரோமரிலே பதினாலாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்திலே தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நம்முடைய வாழ்வு செழிப்பாகிறது உபத்திரவம் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே துரோகங்களும் நன்றியற்ற மனுஷருடைய மனுஷருடைய மனுஷர் நிறைந்த இந்த உலகத்திலும் துஷ்டத்தனங்கள் நிறைந்த இந்த உலகத்திலேயும் தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அருமையானவர்களே சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று தாவியது பாடுகின்றார் நாம் ஒவ்வொருவருடைய ஜீவியமும் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரினுடைய ஆளுகையும் அவர் அளிக்கும் சந்தோஷமும் நமக்கு மிக மிக அவசியம் நாம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே மட்டுமல்ல எதிரான ஒரு சூழ்நிலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நமக்குள்ளே அனுமதித்து அவர் தரும் சந்தோஷத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அருமையானவர்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு சங்கீதத்தை நாற்பத்தாறு நாளை ஒரு விசை நீங்கள் வாசிப்போம் வாசிக்க கேட்போம் இருக்கு சங்கீத நாற்பத்தி ஆறு நாள் ஒரு வாசியுங்கள் ஒரு நதியுண்டு அது பர்லோகத்தில் இருந்து நமக்குள் கரைபுரண்டு வருகிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நதியுண்டு அது பர்லோகத்திலே இருந்து நமக்குள் கரை புரண்டு வருகிறது அது நமக்குள் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் நமக்கு அளிக்கிறது மையானவில்லை இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாளிலே நம்முடைய தேசங்களிலே உலகப் பிரகாரமான எத்தனையோ நதிகள் இருக்கின்றதுதான் இந்த நதிகளால் மனுஷருக்கு தீமைகள் நிச்சயமாக வருகிறது பெருவெள்ளங்கள் அழிவுகள் உயிர் சேதங்கள் என்று சொல்லி இப்படி கொண்டு போகலாம் ஆனால் பரிசுத்த ஆவியாகிய நதியானது நம்மையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தின் பாடுகள் உலகத்தின் பாடுகளை அந்த மகிழ்ச்சியுடனே சந்திக்கவும் தோல்விகளை ஜெயமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் சோர்வு அடையும் நேரத்திலே புதுப்பெலன் அடையவும் போதிய கிருபையை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நமக்கு கிடைக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே ஆதி கிறிஸ்தவர்களை பாருங்கள் அந்நாட்களிலே தங்களுக்கு உண்டான உபத்திரவங்கள் தங்கள் சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் அனைத்திலும் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் உண்டாகும் சந்தோஷத்தினாலே அவர்கள் அதை மேற்கொண்டு அவர்கள் செழிப்புள்ளவர்களாக சந்தோஷமாய் காணப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது இவ்விதமாக நாமும் கூட அவருடைய அபிஷேகத்தை காத்து கொண்டு ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை வாழுவோமாக மூன்றாவதாக ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதிமூன்றையும் பதினாலையும் தயவு செய்து வாசியீங்க ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கத்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் ஆமீன் தேவு ஜனங்கள் எங்கே தேற்றப்படுவார்களாம் இந்த வசனத்தை நாங்கள் பல தடவைகள் வாசித்திருக்கிறோம் வாக்கு தத்துவங்களாகவும் பெற்றிருக்கின்றோம் தேவு ஜனங்கள் எங்கே தேற்றப்படுவார்களாம் எருசலேமில் தேற்றப்படுவார்களாம் அதாவது தேவனுடைய சபையிலே அவர்கள் தேற்றப்படுவார்களாம் பார்த்திடலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சபை எனப்படுவது ஒரு சாதாரண இடமல்ல இன்றைக்கு அது ஒரு சாதாரண இடமாக இன்றைக்கு கணிக்கிற ஒரு நிலவரத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளை நினைத்து நடக்கிறார்கள் ஒன்று நினைக்கக்கூடியதாயிருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க தேவனுடைய சபை ஒரு பொழுதுபோக்கான இடமல்ல தேவனுடைய சபையில பகுடிகளும் கேலி பேச்சுக்களும் பேசுகின்ற ஒரு இடம் அல்ல பகடி பேச்சுக்களினாலும் கேலி பேச்சுகளினாலும் ஜனங்களை சிரிக்க வைத்து மகிழுகிறது சபை அல்ல குரோதங்களை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தும் இடம் சபை அல்ல போட்டி ஓடுகிற இடம் சபையல்ல உலகத்தையும் அதன் மகிமையையும் நாங்கள் வெளிப்படுத்துகிற இடம் சபை அல்ல ஒழுங்கற்று நடக்கும் இடமும் அல்ல அது அல்லது நம்முடைய சுய இச்சையின்படி நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்கின்ற இடம் சபை அல்ல வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா அது செம்மையான இடம் அது ஒழுங்கான இடம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற இடம் ஆசாரியனுடைய வாயிலே ஜனங்கள் வேதத்தை தேடுகின்ற இடம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் ஒரு பிரத்யேக இடம் அருமையானவர்களே தேவனுடைய உடன்படிக்கை பற்றி இருக்கின்ற ஒரு இடம் ஆம் இது தேவனுடைய வீடு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய வீடு இங்கே சபையின் தூதனாயிய தேவ ஊழியன் மூலம் தேவன் பேசுகின்ற இடம் தேவ தூது மூலம் ஆரோக்கியமான உபதேசங்களினாலும் தேவ ஜனங்களை அந்த உபதேசங்களினாலும் ஆலோசனைகளினாலும் தேவ ஜனங்களை கத்தர் தேற்றுகின்ற இடம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் அவர் மாறாதவராயிருந்து செயல்படுகின்ற இடம் அருமையானவர்களே அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கத்தருக்குள் செழிப்புள்ள செழிப்புள்ள ஜனங்களாக நிச்சயமாக காணப்படுவோம் இதுதான் அருமையானுடைய சவ இதுதான் சவ சபையிலே வந்து இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரால் தேற்றப்பட்டு பெலன் கொண்டு தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற இடம் சப சோர்ந்து போய் வெளியிலே இருந்து சோர்ந்து போய் அவருடைய வீட்டுக்குள்ளே வருகிறோம் போகும் பொழுது நாங்கள் பலமடைந்து போகின்ற இடம் அருமையான சவ வேதனையோடு துன்பத்தோடு நாம் அவருடைய வீட்டுக்குள்ளே வருகிறோம் போகும் பொழுது மன மகிழ்ச்சியோடு வேதனைகள் நீங்கி போகின்ற இடம் சவ சில வேளைகளிலே பிரச்சனைகளோடும் குரோதங்களோடும் நாங்கள் சபைக்குள்ளே வருகிறோம் கத்துடைய வீட்டுக்குள்ளே அங்கே இருந்து அவையெல்லாம் நீங்கி ஒரு மன்னிக்கின்ற ஒரு சுவாபத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இடம் சபை ஆம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்ற வாக்களித்த கத்தர் வாசம் பண்ணுகின்ற இடம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே திருச்சபையின் விசுவாசிகள் அப்போசலுடைய உபதேசத்திலும் அக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா அருமையானவர்களே இவர்கள் தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை புசித்து உள்ளான மனுஷனிலே அவர்கள் பெலன் கொண்டார்கள் பார்த்தலா பின் அந்த உள்ளான மனுஷனிலே அவர்கள் பலம் அடைய அக்கியம் அங்கே அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது அக்கியம் அக்கியம் உறுதிப்படாவிட்டால் அப்பம் புட்குதல் ஜெபம் பண்ணுதல் எல்லாமே ஆட்டம் கண்டுவிடும் அதில் ஒழுங்கி இருக்காது அப்போது செழிப்பு நீங்கி போயிடும் வறட்சி நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளும் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டிலே பன்னிரண்டிலே நீங்கள் வாசித்து பாருங்க நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுர்வை போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்தருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே செழித்து வளர அப்போ சில உபதேசத்தில் நிலைச்சிருங்க சபை யக்கியத்திலே நிலைத்திருந்து அப்போசுடைய உபதேசத்தில் வளருங்க அப்பொழுது உடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்படையும் நாலாவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூன்றை தயவு செய்து வாசிங்க கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் ஆமே கத்திற்கு மய்மை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை தமக்கென்ன தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி தமது சபையிலே ஒரு குறிப்பிட்ட ிலே நாட்டியிருக்கிறார் அல்லவா நன்றாக சிந்திக்க வேண்டும் நம்மை தமக்கிறே தெரிந்து கொள்ளுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் தம்முடைய சபையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்திலே நாட்டியிருக்கிறார் கத்தர் நம்மை எந்த ஸ்தானத்திலே நாட்டியிருக்கிறாரோ அதிலே நாம் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டும் கத்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுவோமாயின் நிச்சயமாக கத்துடைய சபையிலே நாம் செலுத்திருப்போம் அருமையானவர்களே ஆகவே தான் தாவியது சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டிலே நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாவீது தனிமைப்படுத்தப்பட்டவராய் காட்டிலும் வனாந்திரத்திலும் அலைந்து திரிந்தாலும் அவருடைய ஆத்துமா தேவ கிருபையை பற்றி கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது ஆகவேதான் அவர் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல செழிப்புள்ளவராக இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் சில வேளைகளிலே தேவ கிருவையிலிருந்து விழுந்து விடுகிறோம் காரணம் என்ன கத்தர் மேல் நம்முடைய பாரத்தை வையாதபடியால் அப்படி வைத்தாலும் அவது செயலுக்கு நாம் காத்திருக்காததினாலே நாம் அவருடைய கிருவையில் இருந்து நாம் தவறி விடுகின்றோம் நம்முடைய சொந்த பிலத்தால் சாதிக்க முற்பட்டு விடுகிறோம் அல்லவா நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகின்றதை நாம் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அல்லவா இதனால் செழிப்புக்கு பதிலாக என்ன கிடைக்கிறது வறட்சியை சந்திக்கிறோம் வறட்சியை சந்திக்கிறோம் இதனால் வனாந்திரத்திலே தனிமையாக விடப்பட்டு தவிக்கின்றோம் அந்த வேளையிலே பெலவீனங்கள் கால்கள் தள்ளாடுதல்கள் சோர்வுகள் நம்மை ஆட்கொள்ளுகின்றது தாவீது எந்த ஒரு எதிர்மாறான ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய ஆத்மா தேவை கிருவையே பற்றி கொண்டிருந்ததைத்தான் நாம் காணுகிறோம் அருமையானவர்களே நம்முடைய ஜீவியம் செழிப்படைய தேவை கிருவை நிச்சயம் அவசியம் தேவனுடைய பிள்ளைகளே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று நன்றியுள்ள இருதயத்துடனே கத்தரை மகிமைப்படுத்தும் ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் அபிதமாய் காணப்பட கத்தர் இன்று நம்மோடு பேசிய இந்த ஆலோசனைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம் அப்பொழுது நமது ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் செழிப்பாகி நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் காணப்படுவோம் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டோம் கலங்கி தவிக்க மாட்டோம் அவரே எம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்க மாட்டோம் அவரே எம்மை ஆதரிப்பார் ஆதிசயம் செய்வார் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் நம் தேவன் உறங்க மாட்டார் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் நம் தேவன் உறங்க மாட்டார் கத்தர் மேற் பாரத்தை வைத்து விட்டோம் காலங்கி தாவிக்க மாட்டோம் அவரியம்மை ஆதரிப்பார் ஆதிசயம் செய்வார் நீதிமான் தள்ளாட விட மாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமான் தள்ளாட விட மாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கத்தர் மேற்பாரத்தை வைத்துவிட்டோம் கலங்கி தாவிக்க மாட்டோம் அவரம்மை ஆதரிப்ப அதிசயம் செய்வார் நமது ஆடைக்கலமே காவலை எல்லாம் அவரிடமே கத்தரி நமது ஆடைக்கலமே கவலை எல்லாம் அவரிடமே கத்தர் மேல் பாரத்தை விட்டோம் கலங்கி தவிக்க மாட்டோம் எம்மை ஆதரிப்பார் ஆதிசயம் செய்வார் சத்துரி எதிராய எழும்பும் போது சர்வ வல்லவர் பார்த்து கொள்வார் சத்துரு எதிராய் எழும்பும் போது சர்வ வல்லவர் பார்த்து கொள்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் காலங்கி தாவிக்க மாட்டோ ஆதரிப்பார் ஆதரிப்ப சேவார் நம்மை காக்கம் தேவனவர் நமது நிழலாயிருக்கின்றார் நம்மை தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றார் கத்தர் மேல் பாரத்தை விட்டோம் காலங்கி தவிக்க மாட்டோ அவரிய ஆதரிப்பார் அதிசய செய்வார் விலவினர் என்று தள்ளாமல் பெலவானாய் மாற்றும் தேவனவர் பெலவினர் தள்ளாமல் பெலவானாய் மாற்றும் தேவனவர் கத்தர் மேற்பாரத்தை வைத்து விட்டோம் காலங்கி தாவிக்க மாட்டோ அவரையம்மை ஆதரிப்பார் அதிசய செய்வார் கத்தரையே என்று நாம் விடுவோம் அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார் கத்தரையே என்று நாம் விடுவோம் எல்லாம் வாய்க்க செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் காலங்கி தாவிக்க மாட்டோம் அவரே எம்மை ஆதரிப்பார் ஆதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் காலங்கி தவிக்க மாட்டோம் எம்மை ஆதரிப்ப அதிசயம் செய்வார்